ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் முகமது பாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இது ஆஃப்டர் பக்ரீது, பக்ரீதுக்கு அப்புறமா லோட் பண்ணிருக்கோங்க. இது பங்களாதேஷில் வந்து பார்டர் ஆண்ட போதுங்க. கல்கத்தா வரைக்கும் டெலிவரி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காரு கஸ்டமர். டோட்டலாக ஒரு 150 பீஸாக போதுங்க. ஸோ ஆடு பார்த்தீங்கன்னா இதில் சோஜத் இருக்குது, குஜிரி இருக்குது, சிரோஹி கூட இருக்குது. ஆமாம், அப்புறம் ஒரே ஒரு பீட்டல் கூட கேட்டிருக்காங்க. ஸோ 3-4 பிரீடாக வந்து கலந்து போதுங்க. கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொம்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 150 பீஸும் வந்து கெடாதான் போகுது. அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஃபீமேல் தான் கேட்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை இருக்கட்டும், குஜராத் இருக்கட்டும், கல்கத்தா, பீகார், உத்தரகாண்டு, ஆமாம், டெல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெடாஸ் தான் கேட்பாங்க நிறைய பேர், மெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாமே மெயில் போயிட்டுருக்கேங்க, 150 பீஸாக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜ்மீரா, சிரோஹி, குஜ்ரி, ஒரே ஒரு பீட்டல், பிளாக் கலர் பீட்டல் நான் காமிக்கிறேன் வீடியோவில் இருக்குது அதையும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. குவாலிட்டி பாருங்கள், ஆட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 நாள் டைம் கேட்பாங்க. அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னா வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆடு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் டைம், அதுக்கு தான் கேட்குறதுங்க. நிறைய பேர் கேட்டாங்க டைம் கேட்குறது என்னத்துக்குன்னா, அதுதான் ப்ராசஸ். ஸோ அவங்ககிட்ட குட்டி இல்லைன்னா வேறு ஆள்கிட்ட கூட வாங்கி கொடுப்பாங்க. ஸோ குட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்கிறேன், குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு 25 kg வாங்குங்க தயவுசெய்து. எல்லாருமே வந்து சின்ன குட்டி வேணும், சின்ன குட்டி 25 kg தான் உங்கள் சேர்த்துக்குள்ளே வந்தீங்கன்னா 3-4 kg வந்து வெயிட்டு கம்மியாகும், வந்து சேர்த்துக்குள்ளே 20 ஆகிடாது. அதுக்காக 25 kg வாங்குங்கன்னு சொல்கிறது. நாங்கள் சிரோஹி மட்டும்தான் எடை கணக்கில் கொடுக்குறோங்க. மற்றது இது அஜ்மீரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடை கணக்கு இல்லை, பீஸ் கணக்கு தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் வந்து ஈரோடு, மதுரை, சென்னை, சேலம் எல்லா இடத்துல டெலிவரி கொடுத்துருக்கோம், பீஸ் கணக்கில் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி. சிரோஹி வேணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக உங்கள் இடத்துலையே வந்து நான் எவ்வளோ எடை வருது அது காமிச்சு உங்கள்கிட்ட இது பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து சும்மா நீங்கள் 100 ஆடு எடுத்துகிட்டு வந்துருங்க பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட முடியாது. சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் 100% காசு போட்டால் தான் ஆடு அங்கேருந்து விடுவானே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கும் சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. காசு வந்து ப்ராசஸ் எப்படி என்னன்ட்டு எனக்கு பர்சனலாக கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். நல்லா ஜுனூனாக பண்ணிட்ருக்கோம், நல்லபடியாக நாங்கள் போயிட்டுருக்கு. எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் நல்லபடியாக பண்ணிட்ருக்கோம். இப்போ பக்ரீத்தில் நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. அஜ்மீர்லேருந்து ஆடு ஏற்றும்போது எல்லாமே பெரிய ஆடுக்கு பதிலாக குட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம குஜராத் குரூப்பு, கல்கத்தா குரூப்பு, மும்பை குரூப்லேருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு வந்திருக்கு. அது வச்சு தான் நாங்கள் வந்து நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லா குரூப்பில் இருக்கிறோம், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் ஒரு பீட்டல் இருக்குதுன்னு சொன்னதுனால தான், பிளாக் பீட்டல், ஒயிட் ஐஸில் இந்த ஆடு தான் அது. அவர் ஒரே ஒரு பீட்டல் கேட்டிருக்காரு. எல்லாமே கல்கத்தாவுக்கு ஒரே பார்ட்டிக்கு போகுது இது. அவர் அங்கேருந்து வேறு ஆளுக்கு சேல் பண்ணுறாருங்க நம்மக்கிட்ட வாங்கி. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி குவாலிட்டி ஆடு என்ன ஏது தகவல் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிரோஹி தான் உங்களுக்கு வந்து நான் உங்கள் இடத்துல வந்து அன்லோட் பண்ணிட்டு அங்கே வெயிட்டை போடுறேங்க. மற்றபடி பீட்டல், அஜ்மீர் எல்லாம் பீஸ் கணக்கில் தான் கொடுக்குறேன், குவாலிட்டியான ஆடு. ஸோ நம்ம ஊர்லேயே வந்து சிரோஹி 500 ரூபாய்க்கு விற்றுன்னு இருக்காங்க. நாங்கள் யார் மார்க்கெட்டை வந்து ஓடிக்கிறதுன்னு சொல்லி நம்மளோட எய்ம் இல்லை. எல்லோரும் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டியான ஆடு கொடுங்க. ஸோ சிரோஹிக்கு எடுத்துகிட்டு அஜ்மீரின்றாங்க, அஜ்மீரிக்கு எடுத்துகிட்டு சோஜத்துன்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் என்ன உண்மையான பிரீடு என்ன இருக்குது அது சொல்லி சேல் பண்ணுங்கள். மக்களுக்கு தெரியல, நம்ம மக்களுங்களுக்கு கொஞ்சம் சொல்லி சேல் பண்ணுங்கள் எந்தெந்த மாதிரி ஆடு என்ன வெரைட்டின்னு சொல்லி. எல்லா ஆட்டுக்கும் கொம்பு இருக்குது பாருங்கள், எல்லாமே அவர் கேட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொம்பு தேவைப்படுதுன்னு சொல்லி. எல்லா ஆட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்குது, குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது ஆட்டில். ஸோ மேல்கொண்டு ஏதாச்சுன்னா டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்ன ஏதோ தகவல் டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க தோத்தாப்பரி வேணும், சோஜத் வேணும், குஜ்ரி வேணும்ன்ட்டு. கேட்டவுடனே நாங்கள் எடுத்துன்னு வர முடியாதுங்க. நம்ம தமிழ்நாட்டெல்லாம் ஒன்றும் ஃபார்மெல்லாம் வச்சுன்னு இல்லைங்க, எடுத்துன்னு வந்து கஸ்டமர் ப்ளேஸில் டைரெக்டாக டெலிவரி கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குற மாதிரி தான், 10 நாள் டைம் அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் டோக்கன் கேட்பாங்க ஃபஸ்ட்டு, ஒரு 1 லட்ச ரூபா. அதுக்கப்புறமா ஆடு ரெடி பண்ணிட்ட அப்புறமா 5 லட்ச ரூபா கேட்பாங்க. அப்புறமா எடை போட்ட அப்புறம் மீதி காசு கேட்பாங்க, அவ்வளோதான் அவங்களோட வேலை. இதாங்க அது பிளாக் பீட்டல், ஒயிட் ஐஸில் சொன்னது, ஒரே ஒரு பீட்டல் தான் கேட்டிருக்காரு அவர்.
ஸோ நாலு பேர்கிட்ட விசாரிங்க. ஒரு ஒருத்தர் ஈரோட்டில் மதுரையில் எல்லாமே பெரிய பெரிய பண்ணையாளருங்கெல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் விசாரிச்சிங்க நாலு பேர்கிட்ட, அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மீட்டுக்கு வேணால் மீட்டுக்கு கூட நம்மக்கிட்ட ஆடு இருக்குது, பிளாக் கலர் வேணால் பிளாக் தரும், மெரூன் வேணால் மெரூன் தரும். ஸோ எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஆடு அவைலபிள் இருக்குங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் முகமது பாய் ஃப்ரம் தமிழ்நாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.